ஹாய் வெல்கம் டு அணுக்கல் வர்ஷன் இன்ஃபோடெக் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபோர்டிகேட் ஃபயர்வாலோட விஎம்ஐ எப்படி ஃபோர்டீனேட் சைட்லேருந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு உங்ககிட்ட ஒரு மெயில் ஐடி வேணும் அந்த மெயில் ஐடியை வச்சு ஃபோர்டீ நேட் ஃபயர்வாலில் போயிட்டு அந்த சைட்டுக்குள்ளே போயிட்டு நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணோம் அது எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் ஓகேங்களா இந்தோட லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கூகுளில் போய்ட்டு சப்போர்ட் டாட் ஃபோர்டி நெட் அப்படின்றத நீங்கள் அடிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு லிங்க் இங்கே வந்து வரும் ஓகேங்களா இதை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லாகின் அதுக்கப்புறம் வந்து ரிஜிஸ்டர் அப்படின்னு வரும் ஆல்ரெடி நான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா இது நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மெயில் ஐடி வந்து கேட்கும் ஓகேங்களா அந்த மெயில் ஐடியை வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு கொடுக்கணும் அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு வந்து கொடுக்கணும் அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் நீங்கள் எந்த லொக்கேஷனில் இருக்கீங்க அதுக்கப்புறம் நீங்கள் எதாவது கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணுறீங்களா அப்புறம் எதுக்காக நீங்கள் அந்த ஃபோர்டிகேட் ஃபயர்வாலில் வந்து டவுன்லோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றது சில கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேட்கும் அதை நீங்கள் வந்து கொடுத்துட்டு ரிஜிஸ்டரும் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் மெயிலுக்கு வந்து ஒரு ஆக்டிவேஷன் லிங்க் வரும் அந்த ஆக்டிவேஷன் லிங்க்கை கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் நீங்கள் வந்து என்ன நீங்கள் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்தீங்களோ அதை மறுபடியும் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த லிங்க் வந்து ஆக்டிவேட் ஆகிடும் ஓகேங்களா இப்போ ஆல்ரெடி நான் வந்து ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்கேன் அது வந்து லாகின் பண்ணி அதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்றதை பார்ப்போம் லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வந்து வந்துடும் ஓகேங்களா ஃபோர்டி கிளவுட் அப்படின்ற பேஜ் வந்துரும் நான் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கேன் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லாகின் ஆகிடும் நீங்கள் லாகின் பண்ண உடனே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பேஜு தான் வரும் ஓகேங்களா வெல்கம் டு அணுக்கல் வருஷன் டாட் அப்படின்ற மாதிரி வந்துடும் ஓகேங்களா இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா லெஃப்ட் சைடில் உங்களுக்கு டேஷ் போர்டான ப்ராடக்ட்ஸ்ன்னு இருக்கும் இதல ப்ராடக்ட்ஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் லிஸ்ட்டு அதாவது நம்ம ஃபோட்டோகேட்லேருந்து எந்த டிவைஸ் வாங்கிருந்தோம் அப்படின்னா அதோட ப்ராடக்ட் லிஸ்ட்டு அதுக்கப்புறம் மை அசட்டுன்னு க்ளிக் பண்ணோன்னா நம்ம ஃபோ ஃபோட்டிகேட்டில் வந்து என்னென்ன அசட்டெலாம் வாங்கியிருக்கோம் அதோட ப்ராடக்ட் மாடல் டிஸ்கிரிப்ஷன் அதோட ரிஜிஸ்ட்ரேஷன் டேட்டு எல்லாமே வந்து இதில் இருக்கும் அதுக்கப்புறம் மோர் வியூஸை க்ளிக் பண்ணோம் அப்படின்னா இதில் நம்ம வந்து இந்த லைசன்ஸ் வந்து வாங்கியிருப்போம் ஓகேங்களா அது வந்து லைசன்ஸ் வந்து எவ்வளோ நாளைக்கு தேர்ட்டி டேஸாக சிக்ஸ்டி டேஸா நைன்டி டேஸா அதுக்கப்புறம் எக்ஸ்பயர்டு ஹார்ட்வேர் வாரண்ட்டி நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கான்ட்ராக்ட்டு லைசன்ஸ் நம்ம வந்து லைசன் இப்போ ஃபோட்டிக் நீங்கள் ஃபயர்வாலில் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா இது இந்த லைசன்ஸில் போயிட்டு நம்ம வந்து ரிஜிஸ்டர் அப்படிங் கொடுக்கணும் ஓகேங்களா அது நான் வந்து ஏதாவது டிவைஸ் என்கிட்ட இருந்ததுன்னா உண்மையிலே அது எப்படி ஆக்டிவேட் பண்ணுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ப்ராடக்ட் லொக்கேஷன் இது வந்து எந்த லொக்கேஷனில் வந்து இருக்குது அப்படின்றத நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் இதில் வந்து வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து கமிஷன் யூனிட் ஓகேங்களா கமிஷன் அப்படின்னா எல்லா ஹார்ட்வேர் டிவைஸுக்குமே வந்து என்னென்னா ஒரு டியூரேஷன் இருக்கும் அந்த டியூரேஷனுக்கு அப்புறம் அது வந்து என்னென்னா எண்ட் ஆஃப் லைஃப் ஆகிடும் ஓகேங்களா அதாவது இஓஎல் டிவைஸ்னு அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அந்த ஹார்ட்வேர் டிவைஸை வந்து நம்ம டீ கமிஷன் பண்ணிவிட்டு நியூ டிவைஸை வந்து ஓஸ் பண்ணுவோம் ஓகேங்களா அதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்தோம் அப்படின்னா சர்வீசஸ் அண்ட் சப்போர்ட்டுன்னு இருக்குது இந்த சர்வீசஸ் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதில் சில அசட் அண்ட் அக்கௌண்ட்டு அதுக்கப்புறம் க்ளவுடு சர்வீசஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தோம் அப்படின்னா அசட் மேனேஜ்மெண்ட் அதுக்கப்புறம் வந்து ஃபோர்ட்டி ஃபோர்ட்டி கேட் க்ளவுடு ஃபோர்ட்டி மேனேஜர் க்ளவுடு ஓகேங்களா இந்த மாதிரி வந்து நிறைய வந்து ஃபியூச்சர்லாம் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் க்ளவுடு சர்வீசஸ் வந்து பார்த்தோன்னா எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஃபோர்ட்டி டோக்கன் கிளவுடு அப்புறம் ஃபோர்ட்டி மெயிலு ஓகேங்களா இந்த மாதிரிலாம் வந்து இருக்குது இது நீங்கள் லாகின் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் உள்ளே இருக்கிறப்போ உள்ள போயிட்டு நீங்கள் வந்து பார்க்கலாம் ஓகேங்களா இப்போது விஎம்ஐ வந்து எப்படி டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா சப்போர்ட்டில் போய்ட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா டவுன்லோட்ஸ் அந்த ஃபோர்ட்டி கேர்ன்னு இருக்கும் ஓகேங்களா இந்த ஃபோர்ட்டி கேரன்றதான் பார்த்தோம் அப்படின்னா சப்போர்ட் டீம் ஓகேங்களா நம்ம ஏதாவது சப்போர்ட் வேணும்னா இதில் போயிட்டு காண்டாக்ட் சப்போர்ட் அதுக்கப்புறம் க்ரியேட்டிவ் டிக்கெட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ வந்து டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா டவுன்லோட்ஸ் இருக்குது இதில் ஃபேமிலி டவுன்லோடு ஃபேமர் அப்படின்னா அந்த ஃபோர்டி கேட்டடாக ஃபேமர் அதாவது ஃபோர்ட்டி ஓஎஸ் அதில் போயிட்டு நம்ம அதோட ஃபேம் அவர் வந்து டவுன்லோட் பண்ணுவோம் அது எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு அடுத்த வீடியோவில் நம்ம வந்து பார்ப்போம் அதுக்குன்னு தனியாக வீடியோ நான் வந்து போடுறேன் இப்போ வந்து விஎம் இமேஜஸ் வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணோம் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சர்வீஸ் அண்ட் அப்டேட் அப்புறம் ஃபேமர் இமேஜ் செக்ஸம் அப்படிலாம் இருக்குது ஓகேங்களா இப்போ விஎம் இமேஜஸ் இது க்ளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம விஎம்குள்ளே வந்து போய்டுவோம் இப்போ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா லேட்டஸ்ட் வெர்ஷன் அதுக்கப்புறம் ஓல்டர் வெர்ஷன் எல்லாமே வந்து இருக்கும் ஓகேங்களா ஃபோட்டிகேட் தவிர நிறைய விஎம் வந்து இதில் வந்து இருக்கும் ஓகேங்களா இதை வந்து அக்ரீன் வந்து கொடுத்துக்கணும் அதுக்கு இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா லெஃப்ட் சைடில் உங்களுக்கு செலக்டிய ப்ராடக்ட் அப்புறம் செலக்டிய பிளாட்ஃபார்ம்னு இருக்கும் ஓகேங்களா செலக்டிய ப்ராடக்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா நீங்கள் என்ன விஎம் வந்து டவுன்லோட் பண்ண போகிறீங்க அதாவது ஹார்ட்வேரில் ஹார்ட்வேரை வந்து விஎம்மாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க நான் உங்களுக்கு வந்து எது எது வேணும் அப்படின்றது மாதிரி கேட்குறாங்க அதாவது ஃபோர்ட்டி அனலைசர் ஃபோர்ட்டி கேட் ஃபோர்ட்டி மேனேஜர் ஃபோர்ட்டி வெப்பன் அப்படின்றது நாலு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இப்போது நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபோர்ட்டி கேட் தான் வந்து வேணும் ஓகேங்களா ஃபோர்ட்டி கேட் ஃபயர்வால் ஓகேங்களா அப்புறம் பிளாட்ஃபார்ம் அப்படின்றது என்னன்னா இந்த விஎம்மை எது வழியாக நீங்கள் ஓஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க ஓகேங்களா அதாவது ஹைப்பர்வி அதுக்கப்புறம் ஏடபிள்யூஎஸ் அசூரு அதுக்கப்புறம் கேவிஎம் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இ இஎஸ்எக்ஸ்ஐ இந்த மாதிரிலாம் வந்து இருக்குது ஓகேங்களா இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா விஎம்எர் இஎஸ்எக்ஸ்ஐ அப்படின்றத வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ண போகிறோம் ஓகேங்களா இதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம் இதோட லேட்டஸ்ட் வெர்ஷன் பார்த்தோம் அப்படின்னா செவன் பாயிண்ட் ஜீரோ பாயிண்ட் ஒன் சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் பாயிண்ட் செவன் அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது ஓகேங்களா இப்போது இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோ எல்லாமே வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ வர்ஷன் தான் நான் வந்து போட்டிருப்பேன் ஓகேங்களா அடுத்த வீடியோவில் நம்ம வந்து பா என்ன பார்ப்போம் அப்படின்னா செவன் பாயிண்ட் ஜீரோ அந்த தான் வந்து பார்ப்போம் ஓகேங்களா இப்போ வந்து இதோட வீ இந்த விஎம்ஐ வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஓகேங்களா இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது செவன் பாயிண்ட் ஜீரோ அப்படின்றது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும் இங்கே வந்து பிளாட்ஃபார்ம் வந்து டிக்கெட் சாரி ப்ராடக்ட் வந்து ஃபோர்ட்டி கேட் பிளாட்ஃபார்ம் வந்து விஎம்ஆர் இஎஸ்எக்ஸ்ஐ அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் ஓவிஎஃப் ஃபைல்னு அப்படின்னு இருக்கும் ஓகேங்களா ஓவிஎஃப் ஃபைலில் நீங்கள் வந்து இந்த கிளிக் டவுன்லோடுன்னு அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டவுன்லோடு வந்து கேட்கும் இதை வந்து சேவ் பண்ணிக்கணும் ஓகேங்களா உங்களோட லோக்கல் மிஷினில் வந்து சேவ் பண்ணிக்கணும் நமக்கு வந்து இங்கே டவுன்லோட் ஆகுது டவுன்லோட் ஆகட்டும் நம்ம அடுத்தது இதில் பார்த்தோம் அப்படின்னா ஃபோர்டி அனலைசருடைய விஎம் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஃபோர்டி மேனேஜர் அப்புறம் ஃபோர்டி வெப் இதெல்லாம் நம்ம டவுன்லோட் பண்ணி ஒரு சிக்ஸ்டி டேஸ் நைன்டி டேஸ்க்கு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ வந்து ஃபோர்ட்டி அனலைசர் வந்து கிளிக் பண்ணலாம் ஃபோர்ட்டி அனலைசர் அதுவும் நம்ம வந்து இஎஸ்எக்ஸ்ஐலில் தான் நம்ம ஹோஸ்ட் பண்ண போகிறோம் ஓகேங்களா இதை டவுன்லோட் பண்ணும்போது நம்ம வந்து எதில் ஹோஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஓவிஎஃப் ஃபைலுன்னு ஒன்று இருக்கும் ஓகேங்களா இதை டவுன்லோட் பண்ணும்போது என்ன பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஒன் இதில் இந்த ஃபோர்ட்டி நேட் டாட் ஓ ஓயூடின்னு இருக்கும் ஓகேங்களா இது நம்ம பண்ண போகிறதில்ல ஓகேங்களா ஃபோர்ட்டி நேட் டாட் அவுட் ஓவிஎஃப் டாட் சிப் இந்த ஃபைலில் தான் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணோம் ஓகேங்களா எல்லாமே வந்து விஎம் வேரில் தான் நம்ம வந்து ஹோஸ்ட் பண்ண போகிறோம் அதனால் நம்ம வந்து ஃபோர்டிகேட் இல்லை ப்ராடக்டை வந்து ஃபோர்டிகேட் அதுக்கப்புறம் வந்து இஎஸ்எக்ஸ்ஐ விஎம்வேர் இஎஸ்எக்ஸ்ஐ வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஃபோர்டினேட் டாட் அவுட் டாட் ஓவிஎஃப் சிப் ஃபைல் அப்படின்றது இருக்கும் ஓகேங்களா இதுதான் செலக்ட் பண்ணி நம்ம வந்து டவுன்லோட் பண்ணோம் டவுன்லோட் பண்ண பிறகு நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஃபைல் வந்து நமக்கு வந்துடும் இப்போ இந்த ஃபைல் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிரும் ஓகேங்களா இது எப்படி எக்ஸ்டாட் பண்ணுறது எப்படி வந்து செவன் பாயிண்ட் ஜீரோ வந்து எப்படி ஓஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம செவன் பாயிண்ட் ஜீரோ அந்த வெர்ஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்ப்போம் தேங்க் யூ அண்ட் பாய் பாய்